ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும் சரிங்களா. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நம்ம பாகிஸ்தான் இங்கிலாண்டோட ஃபைனல் T20 மேட்ச் சரிங்களா. ஆறு T20 மேட்ச் முடிஞ்சிருச்சு சரிங்களா. இது 7வது T20 மேட்ச்சு. இந்த 6 மேட்ச்லையுமே 3 பாகிஸ்தானும் 3 இங்கிலாண்டும் வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போது இந்த ஃபைனல் T20 மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க கப்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால் மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக போகிற மாதிரியே எடுத்துக்கோங்க. 6-5 போனீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஓகே, ஃபைனல் T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் ஸ்டேடியம் லாகூர் தான் நடக்கும் சரிங்களா. ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்டேட்ஸும் கூட பார்த்துக்கலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் 150-170 அந்த கேட்டகரியில் தான் வரும் சரிங்களா. இந்த பிச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு வந்து 17 வின்னும் பேட்டிங் 7-15 வின்னும் பண்ணியிருக்காங்க. ஹெட் டு ஹெட்டு மட்டும் 27-10 பாகிஸ்தானும் 15 இங்கிலாண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மேட்ச் நோ ரிசல்ட் சரிங்களா, ரிசல்ட் கிடைக்கல. அப்புறம் வந்து பேசர், இந்த பிச்சில் பேசர் மட்டும் 214 விக்கெட் எடுத்திருக்காங்க சரிங்களா. ரைட் ஃபேஸர் 144 விக்கெட்டு, லெஃப்ட் ஃபேஸர் 70 சரிங்களா. 65 இருந்தாங்க போன மேட்ச், 5 விக்கெட்டு ஃபேஸர் மட்டும் விழுந்துருக்கு சரிங்களா. அதனால 70 நம்ம ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் செகண்டில் சதாப்மான் மட்டும்தான் 2 விக்கெட் எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸில் சரிங்களா. 56-58 ஆக்கியாச்சு. அந்த 2 விக்கெட் தான் விழுந்தது இங்கிலாண்டுக்கு 6வது T20 சரிங்களா. அதில் அந்த 2 விக்கெட்டுமே சதாப்மான் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்தார். அதனால் அதில் 56 இருந்ததை நம்ம 58 ஆக்கியிருக்கோம் செகண்ட் இன்னிங்ஸ். ஓகே, இதுதான் மேக்ஸிமம் இதோட சின்ன ஸ்டேட்ஸ் தான் சரிங்களா. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 58 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்டில் 58, ஈக்குவல் தான். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 116 விக்கெட் டோட்டலாக எடுத்துருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க சரிங்களா விக்கெட்டை. அதனால் ரெண்டுமே பேலன்ஸாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரீம் டீம் கூட பார்த்துடலாம் சரிங்களா. இதுதான், இது வந்து லாஸ்ட் நம்ம ட்ரீம் டீம் சரிங்களா. 6வது T20யோட ட்ரீம் டீம் ஃபிலிப் சால்ட்டும் பாபர் அசாமும் கேப்டன் வைஸ் கேப்டனும் வந்தாங்க சரிங்களா. இதுதான் லாஸ்ட்டு 6வது T20 மேட்ச் நடந்து முடித்த மேட்சோட ட்ரீம் டீம். இது வந்து 5வது ட்ரீம் டீம் சரிங்களா. நான் என்ன சொல்லியிருந்தேன், எப்போவுமே சொல்கிற ஃபேக்டர் ஃபார்முலா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ப்ளஸ் நம்மளோட சின்ன சின்ன ரூல்ஸ் ஃபார்முலா தான். இதை நீங்கள் பண்ணாலே நீங்கள் ஜிஎல் வின் பண்ணலாம் சரிங்களா. ஜிஎல் வின் பண்ணுறதோட அந்த ஒரு வாய்ப்பில் நீங்கள் நீடிக்கலாம் சரிங்களா. ஓகே, நம்ம இப்போ இதில் வந்து இந்த ப்ரிவியூவில் என்ன சொல்லியிருந்தோன்னா கரெக்டாக 5-6 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. இங்கேருந்து கரெக்டாக 5-6 வருவாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். டேவிட் வில்லி, ஷாம் கரன், இப்திகர் அக்மித், சதாப்கான், பென்டக்கெட், இந்த 5 பேர் தான் லாஸ்ட்டு ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க சரிங்களா. 6வது T20யோட ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க பாருங்கள். டேவிட் வில்லி, சதாப்கான், ஷாம் கரன், இப்திகர் அக்மித், பென்டக்கெட், இந்த 5 பேர் தான் 5வது T20யில் வந்திருந்தாங்க ட்ரீம் டீமில். 6வது T20யோட ட்ரீம் டீமில் வந்திருக்காங்க பாருங்கள். நான் அதான் எப்போ சொன்னால் நம்ம ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக வின் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 5-6 பேர் எடுத்துருக்கோம் சரிங்களா. ஆனால் 5 தான் வந்துட்டுருக்கோம், 6 வரும், இதை தாண்டி வர வாய்ப்பே இல்லை சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இது எல்லாமே கொஞ்சம் இயற்கைக்கு மாறாக நடக்கிறது தாங்க சரிங்களா. அதை தான் நம்ம கெஸ் பண்ணி எடுக்கிறோம் சரிங்களா. அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவில், முக்கியமான வீடியோ தான் சரிங்களா. அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா 5 ட்ரிப்பு ட்ரீம் டீமில் வந்தவங்க சரிங்களா, 5 ட்ரிப்பு ட்ரீம் டீமில் வந்தவங்கள ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா. இது நான் என்ன சொல்கிறேன்னா சில டைம் வந்து ரேராகவும் நடந்துருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸிமம் 10 மேட்ச்சில் ஒரு 5-6 மேட்ச் நடக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. பர்ஃபெக்டாக 100% நடக்கிறது கிடையாது, ஒரு 70% நடக்கும். அதனால் ஜி நீங்கள் சொன்னீங்க 5 ட்ரிப்பு 6 ட்ரிப்பு வந்துட்டார் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சரிங்களா. இது எல்லாமே கிரிக்கெட் சைக்காலஜி படி தான் நான் கொடுக்குறேன். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் 111 நெல்சன் சொல்லுவாங்க. இதில் விக்கெட் உள்ளவங்கலாம் விக்கெட்டில் எஃபெக்டை காட்டும் சரிங்களா. இது கிரிக்கெட் படி நடக்கிற பாயிண்ட்ஸை தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. சில நேரத்தில் 111 விக்கெட் உள்ளாமல் பேரும் சரிங்களா. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்துல விக்கெட் உள்ள வாய்ப்பு அதிகம் இருக்கும், நீங்களே பார்த்துருக்கீங்க விழுந்திருக்கோம். அந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுற பாயிண்ட்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் சரிங்களா. அதனால் நீங்கள் 5 ட்ரிப் வந்தால் அதை ட்ராப் பண்ணி ரிஸ்க் எடுத்து ட்ராப் பண்ணுங்கள், ஒரு டீமில் வச்சுருங்க சரிங்களா.
மேக்ஸிமம் நான் சொல்கிறது வந்து ஒரு அஞ்சு பத்து மேட்சில் ஒரு அஞ்சு மேட்ச் ஆறு மேட்ச் நடக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். பத்து மேட்ச்சில் பத்து மேட்ச் நடக்காதுங்க சரிங்களா. ஏன்னா நானும் கடவுள் கிடையாது சரிங்களா. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கே கொடுக்குற பாயிண்ட்ஸில் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தான் கொடுக்குறேன். வர பாயிண்ட்ஸு இன்னும் கண்டுபிடிச்சி தான் இருக்கேன் சரிங்களா. இன்னும் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். எல்லாமே நான் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாகவே நான் அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக நானே கொடுத்துட்றேன். ஓகே இப்போ நீங்கள் அஞ்சு எல்லாம் ஆறு பேரை கண்டிப்பாக இருந்து எடுத்துருக்கேன் சரிங்களா. இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு தெரியவே உங்களுக்கு லேசாக இருக்குது சரிங்களா. சப்போஸ் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இது புதுசாக தெரியும். அதனால தான் சொல்ல எந்த விஷயமே தெரிஞ்சுட்டுனா அது ஈஸியாக இருக்கும், தெரியலனா கஷ்டம். இப்போ இங்கேருந்து அஞ்சு ஆறு வர்றாங்க ரெகுலராக அப்படிங்கும்போது உங்களுக்கு அது ஒரு சின்ன பாயிண்ட்ஸாக தான் தெரியும் சரிங்களா. அதுதான் சொல்ல வர எப்போவுமே தெரியாததான் தெரிஞ்சது தப்பு கிடையாது. இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்கிற இல்லாமல் இயற்கைக்கு இதாக எதிராக தான் சரிங்களா. நடக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அது ரொம்ப ரிஸ்க்கு தான் சரிங்களா. இது நம்ம எல்லாம் கடவுள் கிடையாது, இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம் சரிங்களா. ஓகே அங்கேருந்து நீங்கள் அஞ்சுலாம் ஆறு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பழைய ஃபார்மெட் தான் சரிங்களா. இங்கேருந்து ஏதோ ஒரு பிளேயர் சொல்லியிருந்தோம் கரெக்டாக உங்களுக்கு சாம்கரன் உள்ளே வந்துட்டார். இப்போ இங்கேயும் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நம்மளோட ரெகுலர் ஃபார்முலாவே யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே இப்போ நீங்கள் ஹை பர்சன்டேஜ் கூட எடுத்துக்கோங்க. சால்ட் பாபரசாம் டக்கெட் ஷாம்கரன் இப்போ என்ன நடக்குன்னா, நான் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் டீம் இயர்லேயே கொடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த லாஸ்ட்டு அஞ்சாறு நிமிஷத்தில் இவங்களோட பாயிண்ட்ஸ் மாறுறதை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. டேவிட் வில்லி 72 இருக்கார் சரிங்களா. அப்புறம் பாருங்கள் சதாப்பன் 72. இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு 77-78 வருவாங்க, அதனால 65-66 வருவாங்க. இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எனக்கு டைம் லேட் ஆகுது டீம் கொடுக்க சரிங்களா. இதில் நான் நிறைய ட்ரிப் சொதப்பி தான் உங்களுக்கு டீம் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நான் வந்து ஹை பர்சன்டேஜ் சொல்லி எடுப்பேன். கடைசியில் டீம் என்ன ஆகுனா 68-70% இருப்பாங்க சரிங்களா. இந்த மேட்சை விட்டுருங்க, நான் பொதுவாக சொல்கிறேன். வேறு ஏதோ ஒரு மேட்ச் 70 இருந்திருப்பாங்க, ஆனால் 69 இருந்திருப்பாங்க. இவங்களாம் லோ பிக்கு நினச்சி நான் அவங்களாம் டாப் பண்ணி விட்டுருப்பேன். மற்ற மேட்ச் இதுக்கு முன்னாடி உள்ள மேட்செலாம் நான் சொல்லிட்டு வரேன். இதில் என்ன நடக்கும்னா, மேட்ச் நடக்கும்போது கரெக்டாக பார்த்துருக்கேன் 77 வந்து நிற்பாங்க அவங்க. அப்போ என்ன ஆகுனா, இவங்க உள்ளே வரும்போது வேறு ஒரு ஹை பர்சன்டேஜ் வெளியில் போயிடும். அப்போ நம்ம வந்து நம்ம இவங்க வரமாட்டாங்கன்னு அவங்கள எடுத்து வச்சுருப்போம். இந்த பர்சன்டேஜில் தான் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு நான் அந்த லாஸ்ட்டு ஒரு 5-6 நிமிஷத்தில் டீம் கொடுக்குறேன். அந்த இதை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு லோ ஹை ஆகிட்டு இருக்கும். அப்போ நான் ஒரு 5-6 நிமிஷங்கும்போது வராதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்ருவேன் சரிங்களா. இதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் நம்மளோட ரூல்ஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாங்க, நீங்களும் எடுங்க சரிங்களா. நாம் இருந்தால் ரிஸ்க்காக டீம் கொடுத்துட்டு தான் வரோம். இதுதான் உங்களுக்கு தெரியும்ல அந்த ஃபார்முலா பேட்டர்ன்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். நியூ வியூஸ் தெரியாது, பழைய வியூஸ் நீங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுபடி நீங்கள் எடுத்துருங்க சரிங்களா. மேக்ஸிமம் உள்ளே வர பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அட்வான்டேஜ் கொடுங்க சரிங்களா. ஓகே இப்போ 4 பேர் தான் இருக்காங்க, ஆனால் அந்த 2 பேர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அப்போ உள்ளே 2 பேரும் சாம்கரனும் சதாப்கானும் வந்திருந்தாங்க. சாம்கரன் இல்லை சாரி, வில்லி சதாப்கான் வந்தாங்கன்னா 6 பேர் ஆயிடுவாங்க சரிங்களா. அங்கே அப்போ நீங்கள் 3-4 எடுத்துக்கோங்க, அதை வாட்ச் பண்ணி நீங்கள் டீமை கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே ரிஸ்வான் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஃபிளிப்சால்ட் வந்து நல்லா டச்சில் தான் இருக்கார், ஆனால் அவர் ஆவரேஜ் கிடையாது சரிங்களா. ஒரு மேட்ச் அடிச்சிருக்காரு, வேணால் டபுள் கீப்பர் ஆப்ஷன் கொண்டு போனால் அவரை வேணால் வச்சு பாருங்கள் சரிங்களா. ஓகே ஹேல்ஸ் வந்து ஒரு நல்ல பிக் தான், நம்ம போன ட்ரிப் ரிஸ்கியாக கேப்டன் ஆப்ஷனை கொடுத்தோம். பாபரசாம் வந்தால் ரிஸ்கியாக ட்ராப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஒரு பெரிய நாக்கு வந்ததுன்னா கொஞ்சம் விக்கெட் போகிற மாதிரி தான் தெரியுது. டவிட் மலான் எடுத்துக்கோங்க. பென் டக்கெட் இந்த ஹை பர்சன்டேஜ் 2 பேர் இருக்காங்க, இதில் ஏதோ ஒரு பிளேயர் வெளியில் போகிற மாதிரி தோணுது. பாபரசாம் வந்தால் ட்ராப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு தான், நம்ம ரிஸ்கியாக தான் ட்ராப் பண்ணுறோம் சரிங்களா.
சேப்பா வேணால் வச்சுக்கோங்க சரிங்களா. மசூத் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் பாபரசம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ளிப் சால்ட்டு நம்ம ட்ராப் பண்ணுறோம் சரிங்களா. ஃப்ளிப் சால்ட்டை ட்ராப் பண்ணுறதுனால பாபரசம் வச்சுக்கோங்க. ஏன்னா போன ட்ரிப்பு இவர் வயசாக வந்தார், ஃப்ளிப் சால்ட்டு கேப்டனாக வந்தார், நம்ம கேப்டனை ட்ராப் பண்ணதுனால இவரை வச்சுக்கோங்க. சப்போஸ் சால்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா இவரை ட்ராப் பண்ணி பாருங்கள் சரிங்களா. இவங்க ரெண்டு விதத்தில் ஏதோ ஒரு காம்பினேஷனை உருவாக்குங்க. ஒன்று இவரை கொண்டு வாங்க சால்ட்டாக, இல்லைனா பாபரசம் கொண்டு வாங்க சரிங்களா. நான் பாபரசம் ரிஸ்கியாக வச்சுருக்கேன், அவர் வெளியில் போக வாய்ப்பு அதிகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இவரை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சால்ட்டை கொண்டு வந்துடுங்க சரிங்களா. ஓகே, மொயின் அலியை கொண்டு வாங்க, அப்புறம் சதாப் கானை கொண்டு வாங்க, நவாஜை கொண்டு வந்துடுங்க. வந்த பேட்டர்னும் வராது சரிங்களா. மூணு ஆல்ரவுண்டரும் வந்துருந்துச்சு, சப்போஸ் அது இல்லைன்னா கீழே மேலே தான் மாறிடும் சரிங்களா. மூணு ஆல்ரவுண்டர் வந்தாலும் கீழே எல்லாம் மேலே மாறிடும், அதை மாற்றிக்கோங்க. ஓகே, இப்திகர் வந்து ரன்னில் தான் வந்திருக்காரு, ஆனால் ஓவர் போடுறாருன்னு தெரியல, ஓவர் போடலை. இந்த மேட்ச் ஓவர் போட்டார், போன மேட்ச் ஓவர் போடலை சரிங்களா. டாப்பில் எடுத்துக்கோங்க, ஹரிஸ் ரோப் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடில் ரசித் ஒரு நல்ல பிளேயர், இவங்க கூட நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. மூணு மேட்சாக உள்ளே வரலங்க சரிங்களா, மூணு மேட்சாக உள்ளே வரல. இன்றைக்கி இவரை எடுத்துக்கலாம் சரிங்களா, நம்ம ரிஸ்கியாக அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இவங்களோட லெவல் சேஞ்ச் ஆகுதான் தெரில, நம்ம சேஞ்ச் வந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. எம் வாசிம் எடுத்துக்கலாங்க, கிட்ட எடுக்கல அவர் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் 6-5 அந்த கேட்டகரியில் தான் போயிருக்கோம் சரிங்களா. 6-5 அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம், ஏன்னா கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்று இங்கே 6 பேர் எடுத்தால் அங்கே 5 பேர் போய்க்குவோம் சரிங்களா. ஓகே, நம்ம இந்த 2 பேரில் எனக்கு கொஞ்சம் டவுட்டு தாங்க, ஏதோ ஒரு பிளேயர் போகிற மாதிரி தெரியுது. 2 ஹை பர்சன்டேஜாக இருக்காங்க. நம்ம இப்போ டெமோட்டிமாக தான் வச்சுருக்கோம் சரிங்களா. டாஸ் வரட்டும், இதில் கூட நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ட்ராப் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு பிளேயரை சரிங்களா. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான், மொயின் அலி, நவாஜ், டாவிட் மலான் பெரிய பெர்ஃபார்மே இல்லை சரிங்களா. அவர் வேணால் ரிஸ்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரிஸ் ரோப் ஒரு கேப்டன் ஆப்ஷன் நல்ல பிக்கு தான் சரிங்களா. ரொம்ப ரிஸ்கியாக வேணுங்கிறவங்க சதாப் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 or 2 விக்கெட் ப்ளஸ் போட்டு ஒரு 30-30 ரன்ஸ் எடுத்தால் கேப்டன் ஆகிற கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குது சரிங்களா. அந்த ஒரு ரீசன் தான் சதாப் வேணால் நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க, நீங்கள் இப்போதைக்கு டீம் எடுத்து கான்ட்ரஸ்ட்டாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டாஸ் வந்தாலும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த பர்சன்டேஜை கொஞ்சம் பார்க்கணுங்க, கொஞ்சம் மாறி மாறி வந்துட்டுருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. டாஸ் மட்டும் நம்ம சீக்கிரம் டீம் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே ரைட், இந்த வீடியோ முடிஞ்சு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.